அத்த இவ நிக்கிலா என் கிளாஸ்மேட் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா இவர் என் அங்கிள் அழகர் ஹைகோர்ட் சீனியர் அட்வொகேட் சரி மாமா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் வரேன் அத்த ஓகே பை ரேவதி பை ரேவதி சரிம்மா அசிங்கமா இல்ல உங்களுக்கு கார்த்திக் பாட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் பேர சொல்லி ரேவதி எவ்வளவு திட்டினீங்க அந்த புள்ள பாவம் சக்தி போனதுல இருந்து ரேவதி நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சமாவது அவளை நிம்மதியா விடுறீங்களா அவ போனா இவ என்ன செய்வா ஒவ்வொரு நிமிஷமும் நம்பாம ரேவதிய போட்டு படுத்து எடுத்துட்டு இருக்கீங்க தாங்க முடியல என்னால பயமா இருக்கு ரேவதிய பார்த்தா ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம எல்லாத்தையும் வாங்கிட்டு நிக்கிறா ஏன் அழகர் இப்படி மாறிட்டீங்க ஏன் இப்படி சந்தேக பேய ஆயிட்டீங்க உங்களை பார்க்கவே பிடிக்கல ஏன் ரேவதி இப்படி டார்ச்சர் பண்றீங்க எனக்கு ஒரு கோவத்துக்கு படிச்சிருக்கீங்கல்ல அறிவில்ல சக்தி போனதுக்கு நானும் ஒரு காரணம் சொன்னீங்கல்ல இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க ரேவதி எப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவளும் எங்கேயாவது போயிடுவா அதுக்கு ஒரு பையன் இருக்கணும்னு அவசியம் இல்ல இந்த வீட்டுல இருக்க பிடிக்காம இருக்கிறதே போதும் அப்படி ஒண்ணு மட்டும் நடந்தது அன்னைக்குதான் நீங்க என்ன கடைசியா பாக்குறது தாங்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு நீங்க லிமிட்ட தாண்டி போயிட்டே இருக்கீங்க இது நல்லதுக்கு இல்ல ஆபீஸ் எல்லாம் அங்கேயே முடிக்கிறது இல்லையா இன்னைக்கு மதியானம் எல்லாம் ஒரே தலைவலி இல்லனா அங்கேயே முடிச்சிருப்பேன் தலைவலிக்குதா டாக்டர் பார்க்க போலாமா ஏன் அவரை பார்த்தா தலைவலி போயிடுமா உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு இல்ல இப்பவும் தலைவலிக்குதான் கேட்டேன் இல்ல ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே தூங்கி எந்திரிச்சு சரியா போயிடுச்சு அப்ப சரி சரியா போச்சு இல்ல அம்மா கார்த்திகை இன்னும் வீட்டுக்கு வரல ஆபீஸ்ல இருந்து நான் வரும்போது இருந்தா எங்கயாவது வெளியில போயிருப்பான் மணி 8:30 ஆகுது நேரத்தோட வீட்டுக்கு வரலல அம்ம வயசுல சார் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க நாங்க எல்லாம் எங்க டெய்லி வீட்டுக்கு போனோம் அப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான் அப்ப அவன மட்டும் கரெக்ட் டைமுக்கு வர சொன்னா எப்படி அது பயந்தறியாத வயசு இப்ப அப்பான்னு ஒரு டென்ஷன் இருக்குல்ல ஹாய்மா வாடா நம்மா ஆபீஸ் வாக்கா அப்படி என்னதான் பண்ற நீ 100 ஆயிசு போ அது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரிமா இன்னைக்கு நானும் ரேவதியும் ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போயிருந்தோம் நாங்க ஹோட்டல்ல இருக்கிறத அழகர் மாமா பாத்துட்டாரு அப்புறம் பாத்துட்டு நேரம் வந்து எங்க கிட்ட பேசிருக்கலாம்ல எதுவும் பேசாம அவரு பாட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னு ரேவதிக்கு செம்ம திட்டு சாப்பிட போனதுக்கேவா அவன் இன்னும் திருந்தவே இல்லையா நீ என் கார்த்திக் கூட சாப்பிட போன நீயும் சக்தி மாதிரி தான் பண்ண போறியா திரும்ப திரும்ப கேட்டே இருந்திருக்காரு அதுக்கு ரேவதி பயந்துகிட்டு கார்த்திக் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான் என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கா இது வேறயா மாமா அதை நம்பவே இல்ல நான் போய் சொன்னாதான் நம்புவேன்னு சொல்லிட்டாராம் அங்கதான் போயிட்டு வரியா உன்னையாவது நம்பினானா இல்லையா சும்மா போய் சொன்னா நம்ப மாட்டாருன்னு தெரியும்
என் காலேஜில் நிக்கிலான்னு ஒரு பொண்ணு புதுசாக சேர்ந்துருக்கா, அவளை கூட்டு போய் இவளை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே மாமா நம்பிட்டாரு. அப்பா தப்பிஷ்டன்னு சொல்லி ரேவதி பயங்கர ஹாப்பி. எல்லாம் சரிதான், ஆனால் இதனால அந்த பொண்ணு நிக்கிலாவுக்கு இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வராது, அப்படியே வந்தாலும் அவன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற பொண்ணு தான். அழகர் ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்? ஒரு நாள் கதையை கேட்டாலே பகீர்னு இருக்கு. ஆண்டாலையும் ரேவதியும் டெய்லி எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றானோ. பாவம் என் தங்கச்சி, இதுக்கு தான் ஊர்ல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஏன்னா அங்கே அடி விழுந்தா இங்கே அவன் தங்கச்சிக்கு அடி விழுல, அதுக்கு பயந்துட்டு ஒழுக்கமாக இருப்பாங்க. மீனிங் ஆஃப் யுவர் பாயிண்ட்? சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக அழகர் என் தங்கச்சி டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒன்றை நான் பண்ண முடியுமா? ஏன் பண்ணி தான் பாருங்களேன், கோலா தான் விழும். அதுக்கப்புறம் அத்தி இது வேறையா? ஏன் ரேவதி, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அழகர் அக்கானா உயிரே விடுறான், முதல்ல கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான், திடீர்னு இப்படி மாறணும் எப்படி? பொண்ணை பிடிக்கும், ஆனால் நம்ம பையன் வேணான்னா என்ன அர்த்தம்? ரேவதியும் கார்த்திக்கும் விரும்பினா சந்தோஷமாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? அவன் நார்மல் சென்ஸ்ல இருந்தால் அந்த லாஜிக்கெல்லாம் பேசலாம். அவன் தான் இப்போ குழம்பி போயிருக்கானே, அவன் யோசிக்கிறதுலாம் இப்படிதான் இருக்கும். ரேவதி இங்க பார், கார்த்திக் அந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னான்னு வச்சுக்கேன், தூக்கிட்டு வந்தாது கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அக்காவும் தம்பியும் பேசாம போனாலும் சரி, நான் இதை செய்வேன். முதல்ல ரெண்டு பேரும் படிச்சு முடிக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் கிச்சன் போறேன். மேட் என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியல. நேற்று அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த பாரு, ஐயோ அப்பா நம்பிட்டாரு. நிக்கிலாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த அலட்டல் கிடையாது, சீன்லாம் போட மாட்டா. கேட்டோன்னே எவ்வளோ கேஷுவலாக ஹெல்ப் பண்ணா தெரியுமா, ஒரு வார்த்தை கூட கேட்காம. அதையும் தாண்டி அவளுக்கும் என் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டுற வேண்டியது தான். தேங்க்ஸ் ரேவதி, என் லைஃப்பில் ஒரு சூப்பர் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன், செம்ம ஹாப்பி. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. ஏய், இவ்வளவு நேரமா? சாரி. ஏன் சிரிக்கிற? என்னன்னு சொல்லு, நானும் சிரிப்பேன்ல. நேத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த பாரு, ஐயோ அப்பா நம்பிட்டாரு. எனக்கு தான் சிரிப்பு தாங்கல. உன்னை சும்மா சொன்னா போதும் தானே சொன்னேன், நீ பாட்டுக்கு நிக்கிலாவை கூட்டிட்டு வந்துட்ட. நீ சொல்லியே உன் அப்பா நம்பல, நான் சொன்ன நம்பிடுவாரா? ஒரு மொக்க ரெஸ்டாரண்ட்ல சேர்ந்து சாப்பிட்டதுக்காக நீ எதுக்கு திட்டு வாங்கணும்? அதான் கூப்பிட்டு வந்தேன். ஓகே, உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அவ பாவம் இல்ல. ஏன்? நான் சும்மா கேட்டேன், அவளும் ஜாலியா ஓகேன்டா. இப்பவும் அப்பா நம்மள நான் சொல்லு, அடிக்கடி அவளை கூப்பிட்டு வந்துடலாம். ஏய், அதெல்லாம் வேண்டாம். அவ இப்ப அப்படிதான் சொல்லுவா, ஆனா இவங்க விளையாட்டுக்கு நம்மள யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு அவளுக்கு கோபம் வரும்ல. அப்பெல்லாம் கோபப்பட்ட மாதிரி தெரியலையே. உனக்கு தெரியாது கார்த்திக், மனசுல இருக்கும். ஆமா கார்த்திக், இப்போ உன்னை யாராவது என் பாய் ஃப்ரெண்டா நடின்னு சொன்னா நீ வருவியா சொல்லு? சீ, நான் மாட்டேன். சீ, பையன் நீயே போக மாட்டேனா? பொண்ணுங்க போவாங்களா? இல்ல இல்ல. ஆனா இவ வந்தாலே அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்திருப்பா. இதுக்கப்புறம் வேண்டாம். நாளைக்கே அவ வேற ஒரு பையனை லவ் பண்றான்னு வச்சுக்கோயே, அவ அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த கல்யாண மாப்பிள்ள எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரா இருந்தா எவ்வளவு கஷ்டம். இந்த பொண்ணு கார்த்திக லவ் பண்ண பொண்ணாச்சேன்னு அவர் யார்கிட்டயாவது சொல்லிட்டா அவ லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் கார்த்தி. நமக்கு ஹெல்ப் பண்றவங்க லைஃப் நமக்கு முக்கியம் இல்ல? ஆமா ஆமா. எங்க அப்பா வேற மதுரையில எங்க கல்யாணம் நடந்தாலும் அங்க போயிடுவாரு, எல்லாரையும் தெரியும். அதான் சொல்றேன்,
கரெக்ட் கரெக்ட். ஆமா கார்த்திக், அவ லைஃப்ல நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால இனிமே விளையாட்டுக்கு கூட நான் நிகிலாவ லவ் பண்றேன்னு யார்கிட்டயுமே சொல்லிடாத. நீ லவ் பண்றியா? ஐயோ நான் இல்ல, நீ. ரேவதி, நான் இப்படி யோசிக்கிறேன். எப்படி? இல்ல, நம்மளால நிகிலா லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் வர உங்க அப்பா கிட்ட அவள லவ் பண்றேன்னு பொய் வர சொல்லிட்டேன். பேசாம அந்த பொய்யை உண்மையாக்கிட்டா? வாட்? இல்ல, அவளையே லவ் பண்றா என்ன? ஏய், எங்க அப்பா அவ கல்யாணத்துக்கு போகாம கூட இருக்கலாம். அதுக்கு எதுக்கு நீ லவ் எல்லாம் பண்ணணும்? இல்ல ரேவதி, நீ ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்ட. என்னதான் வெளியே நான் ஸ்ட்ராங்கா ஜாலியா சுத்தினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதான் உண்மை. வந்ததுல இருந்து 2 வருஷமா உன் கூடவே சுத்தி பழகிட்டேனா, தனியா இருக்கிறது ஒரு மாதிரி மொக்கையா இருக்கு. அதுவும் இந்த ஹாலிடேஸ்லாம் என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு. இப்ப நிக்கிலாவ லவ் பண்ணனா, அந்த லோன்லினஸ்ல இருந்து நான் வெளியே வந்துடலாம்ல. கம்பெனிக்கு ஆள் இல்லன்னு யாராவது லவ் பண்ணுவாங்களா? பின்ன வேற எதுக்கு லவ் பண்ணுவாங்க? இல்ல கார்த்திக், ஹாலிடேஸ்ல நீ கூப்பிட்டா ஒரு ஃப்ரெண்டா நான் வர போறேன், இதுல என்ன இருக்கு? ஐயோ, அதெல்லாம் வேணாம். சும்மா சாப்பிட போனதுக்கே உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி ஒரு பொண்ணெல்லாம் கூட்டு வந்து எவ்வளவு பிரச்சனை ஆயிருச்சு. வேற எங்கேயாவது பார்த்தார்னு வெயி, அவ்வளவுதான் அவரு. உங்க அப்பா இந்த கல்யாண வீட்டுக்கு மட்டும் போறதில்ல, மதுரையில எல்லா ஹோட்டலையும் சாப்பிட போறாரு. அவருக்கு தெரியாம மதுரையில எதுவுமே பண்ண முடியாது ரேவதி. ஹி இஸ் ரியலி எ பிக் ஷாட். எல்லாத்தையும் தாண்டி நிக்கில ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த அலட்டல் கிடையாது, சீன்லாம் போட மாட்டா. கேட்டோன்னே எவ்வளோ கேஷுவலா ஹெல்ப் பண்ணா தெரியுமா, ஒரு வார்த்தை கூட கேட்காம. அதையும் தாண்டி அவளுக்கும் என் மேல ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ட வேண்டியதுதான். சூப்பர் ரேவதி, இப்போ உன்னை பார்க்குற வரைக்கும் கூட எனக்கு இந்த லவ் அது இதெல்லாம் தோணவே இல்லை அவ மேல. இப்பதான் தோணுது. நிக்கிலா உண்மையாவே ஒரு நல்ல சாய்ஸ். நான் அவளை லவ் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு என்ன பிரச்சனை? அதானே, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இன்ஃபேக்ட் அப்பாடா இம்சை விட்டுது அப்படின்னு உனக்கு சந்தோஷம் தான் இருக்கும், கரெக்டா? தெரியும் எனக்கு. தேங்க்ஸ் ரேவதி, என் லைஃப்ல ஒரு சூப்பர் டோர் ஓபன் பண்ணி விட்டுருக்க, செம்ம ஹாப்பி. சரி, என்ன சாப்பிட்ற? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய், என் வாழ்க்கையில வேலைக்கு ஏத்தி இருக்க, ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், சும்மா ட்ரீட் மாதிரி நினைச்சு சாப்பிடு. இட்ஸ் ஓகே, வேண்டாம். ஷூர்? ஷூர். சரி, அப்போ நான் போய் நிக்கிலாவை பார்த்துட்டு வந்துடுறேன். நேற்று அவளை ட்ராப் பண்ண போகும்போது அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னான், நான் தான் வெயிட் பண்ணாமல் கிளம்பிட்டேன். அதுக்கு ஒரு சாரியை சொல்லிட்டு, அப்படியே ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு, அப்படியே இந்த விஷயத்தையும் அப்படியே பேசலான்ட்டு இருக்கேன். பேசிட்டு வந்துடுறேன். ஆ, பாய். ஃபீவரா இருக்கு, தலை வேற வலிக்குது, பாடி வேற ரொம்ப பெயினா இருக்கு. ஏதாவது டேப்லெட் இருக்கா? நான் என்ன டாக்டரா? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? நல்லது பண்றதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு, வலிக்குதுன்னா மட்டும் இங்க வந்து நிப்பியா? பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது.
போனை செக் பண்ணுடா. நான் தூங்கிட்டேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வேண்டாம், நீ படு. போட்டு மாமா. ம், போதும். அத்தை நல்லா ஃபீவரா இருக்கு, தலை வேற வலிக்குது, பாடி வேற ரொம்ப பெயினா இருக்கு. ஏதாவது டேப்லெட் இருக்கா? நான் என்ன டாக்டரா? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? உங்க அம்மா தானே டாக்டர், அங்க போய் கேட்க வேண்டியதானே? நல்லது பண்றதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு, வலிக்குதுன்னா மட்டும் இங்க வந்து நிப்பியா? சக்தி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, ஒன்றும் இல்லை.
உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இவ சரியா சாப்பிடறாளா இல்லையா? எங்க சாப்பிடறா? இங்க பாருங்க, ஒரு சப்பாத்தியை எவ்வளவு நேரமா வச்சிருக்கானு. சப்பாத்தி பிடிக்கலனா வேண்டாம், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரவா? ஆஹா, இல்லப்பா வேணாம், இதுவே போதும். சக்தி, சக்தி, அம்மா சக்தி எங்க? என்ன கேட்டா? எப்ப பார்த்தாலும் ரூம்ல தானே இருப்பா? ரூம்ல இல்லம்மா, அதான் கேட்டேன். சக்தி, 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 பிரபா, சக்தி, இங்க தானே எங்கேயாவது இருப்பா?